ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபெராரியை பார்த்தோம்னா நமக்கு என்ன தோணும்? ஃபெராரி வந்து ஒரு ரேஸ் கார், அது பார்க்க லுக்காக இருக்கும், பார்த்த உடனே வாவ் அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொண்டு வரும். ஆனால் ஃபோர்டு வந்து ஒரு நார்மலான கார், அது ஒரு ஃபேமிலியாக டிரைவ் பண்ணக்கூடிய ஒரு கார். ஆனால் அந்த ஃபோர்டு வந்து ஃபெராரியவே தோக்கடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? 1960களில் ஃபோர்டுக்கும் ஃபெராரிக்கும் இப்படி ஒரு யுத்தம் நடந்துச்சு. அந்த யுத்தத்தில் யார் ஜெயிச்சா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். சில நேரங்களில் பணம், பேர், புகழ் இது எல்லாவற்றையும் தாண்டி தன்மானத்தை காப்பாற்றிக்கிறது தான் பெருசுன்னு தோணும். அதுக்காக சிலர் வந்து எந்த எல்லைக்கும் செல்வாங்க. ஃப்ரான்ஸில் 1923-24 மணி நேரம் கார் ரேஸ் நடக்குது. அந்த கார் ரேஸில் பல வருஷங்களாக ஃபெராரி தான் சாம்பியனாக இருக்காங்க. இந்த ஃபெராரியை வந்து ஃபோர்டு வந்து தோக்கடிக்கணும் அப்படின்னு கனவு கண்டாங்க. இது கனவு மட்டும் இல்லை, அது ஒரு வெறி. அது ஏன்னா ஃபோர்டு பட்ட அவமானத்தினால தான். 1960 ஆண்டில் அமெரிக்காவில் இருக்க இளைஞர்கள் எல்லாமே அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ நம்ம சம்பாதிச்ச முதல் சம்பளத்தில் மொபைல் ஃபோன் வாங்கினோம். ஆனால் அப்போதைக்கு சம்பாதிச்ச முதல் சம்பளத்தில் வந்து கார் தான் வாங்கணும் அப்படின்ட்டு இருந்தாங்க. இதுக்காக இளைஞர்கள் எல்லாமே ஃபெராரி காரை தான் அதிகமாக விரும்பினாங்க, அதை தான் வாங்கவும் ஆசைப்பட்டாங்க. இதனால் ஃபோர்டோட கார் வந்து அதிகமாக சேல்ஸே ஆகலை. ஃபோர்டோட தலைவர் ஃபோர்டில் வேலை பார்க்குற எல்லாத்தையுமே கூப்பிட்டு, இனிமேலுக்கு சேல்ஸ் அதிகமாகிற ஐடியா தரவங்களுக்கு மட்டும்தான் அங்கே வேலை, மற்ற யாருக்கும் வேலை இல்லை, எல்லாம் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போடுறாரு. இதை கேட்ட ஊழியர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பேரதிர்ச்சியாக இருந்துச்சு. ஆட்டோமொபைல் துறையில் இன்றைக்கு வரைக்கும் புகழப்படுற லீ அயோகோகா, அவரும் வந்து அப்போதைக்கு ஃபோர்டில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்போ வந்து அவர் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அவருக்கும் இந்த நியூஸ் போகுது. அவர் வந்து ஃபோர்டோட தலைவரை கூப்பிட்டு எல்லாத்தையும் விளக்குறாரு. ஃபெராரினா வெற்றி, மக்களுக்கு வந்து ஜெயிக்கக்கூடிய கார்கள் தான் பிடிச்சிருக்கு, அதை தான் வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஃபெராரினா வெற்றின்னு அடையாளம் இருக்குது, ஆனால் ஃபோர்டுக்கு என்ன அடையாளம் அப்படிங்கிறத அவர் விளக்குறாரு. இதை விளக்குனதுக்கு அப்புறமா ஃபோர்டு வந்து பந்தய கார்களை உருவாக்கணும், பந்தய கார்களை உருவாக்கி லெமன் ரேஸில் கலந்துக்கிட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு ஐடியா கொடுக்குறாரு. அந்த சமயம் பார்த்து ஃபெராரி கிட்டே வந்து சுத்தமாக காசே இல்லை, அவங்க வந்து மிகப்பெரிய நிதி நெருக்கடியை வந்து சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி ஃபோர்டு வந்து ஃபெராரியை வாங்கிடலான்னு முடிவு பண்ணுறாங்க. ஃபோர்டில் வேலை பார்க்குற சில பேர் வந்து ஃபெராரியை வாங்குறதெல்லாம் சுத்தப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஃபோர்டோட தலைவர் வந்து ஃபெராரியை வாங்கியே தீரணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு. அதுக்காக வந்து ஒரு டீமையும் அனுப்பி வைக்கிறாரு. அதில் லீ அயோகாவும் ஒருத்தர் இருந்தார். அங்கே போய் டீலிங்கை முடிச்சு வைக்கிறதுக்காக வந்து ஒரு டீம் அனுப்புகிறாரு. அந்த டீம் போய் அங்கே டீலிங்கை முடிக்கிறதுக்கு சில நிமிஷங்களுக்கு முன்னாடி வந்து ஃபியட் நிறுவனம் வந்து உள்ளே புகுந்து ஆட்டத்தையே கலைச்சிடுறாங்க. ஃபோர்டு தர விலையை விட அதிகமாக நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியட் நிறுவனம் வந்து ஃபெராரியை வாங்கிடுறாங்க. ஃபெராரியோட தலைவர் வந்து ஃபியட் நிறுவனத்துக்கிட்ட ஃபெராரியை விற்றது மட்டும் இல்லாமல் ஃபோர்டு நிறுவனத்தையும் அவமானப்படுத்தி அனுப்புகிறாரு. ஃபோர்டோட தலைவரை என்ன அவமானப்படுத்தினார்னா, உங்களோட தலைவர் வந்து தன்னை ஹென்றி ஃபோர்னு நினச்சிக்கிட்டு இருக்காது, அவர் எப்போதுமே ஹென்றி ஃபோருக்கு அடுத்தவர் தான் அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்துகிறாரு. இதை கேட்ட ஃபோர்டோட தலைவர் வந்து கோபத்தோட உச்சிக்கே போகிறாரு. ஃபோர்டோட தலைவர் தான் அவமானப்பட்டதை எவ்வளோ விலை கொடுத்தாவது தொடச்சே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அதுக்காக யுத்தத்தையும் தொடங்குறாரு. அதாவது ஃபெராரியை வந்து தோக்கடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ஃபோர்டோட தலைவர் ஃபோர்டு நிறுவனத்துக்கு ஒரு உத்தரவு போடுறாரு. என்ன ஆனாலும் சரி, நம்ம வந்து ஃபெராரியை தோக்கடிச்சே ஆகணும், அதுக்கு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நம்ம லெமன் ரேஸில் வந்து ஃபெராரியை தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது வெறும் சொன்னதுனால மட்டும் அந்த ரேஸில் ஜெயிக்க முடியாது. ஏன்னா அந்த லெமன் ரேஸில் வந்து பல வருஷங்களாக ஃபெராரி வந்து ஜெயிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க, பல வருஷங்களாக சாம்பியனாக இருந்திருக்காங்க. இதை உடனே ஃபோர்டு போய் முறியடிக்கணும் அப்படிங்கிறது முடியாத காரியம். இருந்தாலும் பரவாயில்ல, தான் பட்ட அவமானத்தை எப்படியாவது தொடச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஃபெராரியை தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்டோட தலைவர் முடிவு பண்ணுறாரு. ஃபோர்டில் வேலை பார்க்குற கரோங்கிற ஒருத்தர் வந்து செல்ஃபிங்கிற ஒரு கார் பந்தய வீரரை அணுகி அவர் வந்து விஷயத்தை வந்து சொல்கிறாரு. நாங்கள் வந்து ஃபெராரியை தோக்கடிக்கலான் இருக்கோம், அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும், எப்படியாவது நீங்கள் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஃபெராரியை தோக்கடிக்கிறது முடியாத காரியம் அப்படிங்கிறதுனால வந்து அவர் முதல்ல பின்வாங்குறாரு. அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்டு கென் மேலே இருக்கிற நம்பிக்கையினால் அதுக்கப்புறம் அவர் ஒத்துக்கிறாரு. நீங்கள் இப்போ யோசிக்கலாம், அவரே ஒரு கார் பந்தய வீரர் தானே, அவரே இந்த ரேஸை ஓட்டலாமே, எதுக்கு தான் ஃப்ரெண்டு மேலே இருக்க நம்பிக்கையினால் அவர் ஒத்துக்கிறாரு நீங்கள் சொல்லி கேட்கலாம். அவர் கார் பந்தய வீரர் தான், ஆனால் வந்து அவர் ஒரு டைம் காரை வேகமாக ஓட்டிகிட்டு இருக்கும்போது அவருக்கு மயக்கம் வருது. அந்த மயக்கம் வரதையும் மீறி வந்து அவர் காரை வேகமாக ஓட்டிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவருக்கு மயக்கம் வந்து அதுக்கப்புறம் காரை வந்து வேகமாக ஒரு இடத்துல இடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க. அந்த இடத்துல அவரை பரிசோதித்து பார்த்த டாக்டர் வந்து இனிமேலுக்கு நீங்கள் ரேஸ்லேயே ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் ரேஸை விட்டுட்டு ரேஸ் கார்களை தயாரித்து விற்கிற கம்பெனியை உருவாக்கி அதுக்கப்புறம் அந்த கம்பெனியை நடத்திக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. கென் மைல்ஸ் வந்து அப்பப்போ ரேஸ் ஓட்டுவார், ஆனால் முழு நேரம் மெக்கானிக்காக தான் வேலை பார்த்துட்டுருக்காரு. அவர் மெக்கானிக்காக இருக்கிறதுனால அவருக்கு பெரிய அளவு வருமானம் இல்லை. அவரோட உடையும் தோற்றமும் எப்போதும் அழுக்காக தான் இருக்கும். அவர் பார்க்க எப்போதுமே அந்த மெக்கானிக்னால் நீங்களே கடையில் போய் பார்த்துருப்பீங்கள்ல, எப்படி எந்த போதும் எப்போதும் அவர் மேலே வந்து ஆயில் ஓட்டிருக்கும், க்ரீஸ் ஓட்டிருக்கும், அது மாதிரி தானே இருப்பாங்க. அதே மாதிரி தான் அவரும் வந்து எப்போதும் தோற்றம் வந்து அழுக்காக தான் இருக்கும்.
செல்ஃபி போய் அவரோட ஃப்ரெண்டுக்கு என்ன பார்த்து விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. ஃபோர்டு வந்து ஃபெராரியை ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, அதுக்கு நான் உதவி பண்ணலான்ட்டுருக்கேன், இதுக்கு நீ தான் உதவி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு நான்லாம் ஒத்துக்க மாட்டேன், அவங்க வந்து கார்ப்பரேட் வந்து அவங்க புத்தியை கடைசியில் காமிச்சிருவாங்க, இதுக்கெலாம் நான்லாம் வரல அப்படின்னு சொல்கிறாரு கென்னு. அதுக்கப்புறம் சரி நீ வரலனாலும் பரவாயில்ல, இப்போ கார் புதுசாக ஒன்று வந்து இறங்கியிருக்கு, அதை நீ வந்து பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த காரை பார்க்க ரெண்டு பேரும் போனாங்க. ஏர்போர்ட்டில் வந்து அப்போ தான் இறங்குது. இறங்கினதுக்கப்புறம் அந்த காரை வந்து நான் ஒரு டைம் ஓட்டி பார்க்குறேன் அப்படின்னு கென்னு ஏறி உட்கார்றாரு. அந்த காரை ஓட்டினதுக்கப்புறமா இந்த இடத்துல இந்த பிரச்சனை இருக்குது, சிஸ்து கீரில் இந்த பிரச்சனை இருக்குது, இந்த இடத்துல இதை மாற்றினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காரில் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் சொல்கிறாரு. அப்போவே செல்ஃபிக்கு புரிஞ்சிருச்சு கென் வந்து கார் ரேஸ்க்குள்ளே வரப்போகிறாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் கென் வந்து காரை ஓட்டி முடிச்சதுக்கப்புறமா சரி ஓகே நான் அந்த கார் ரேஸ்க்கு வரேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. அப்புறம் செல்ஃபி வந்து ஃபோர்டுக்கு வந்து கென்னை கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற வைஸ் பிரசிடென்ட்டுக்கு கென்னை பிடிக்கவே இல்லை. அதனால் வந்து அவரை வந்து இந்த ரேஸை விட்டு எப்படியாச்சும் விளக்கணும் அப்படிங்கிற மாதிரியே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. லெமன் ரைஸும் வருது. லெமன் ரைஸ் வந்ததுக்கப்புறமேலுக்கு அங்கே ரேஸருக்கு எல்லாத்துக்குமே பாஸ்போர்ட்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனால் எல்லா ரேஸருக்குமே பாஸ்போர்ட் கொண்டு வந்து கொடுத்தாங்க, ஆனால் கென்னுக்கு மட்டும் வந்து கொடுக்கல. சரி நீங்கள் எல்லாம் பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வழி அமுச்சு வைக்கிறாரு. கென் வந்து ரேஸ்க்கு போகாதனாலையோ என்னமோ தெரில ஃபோர்டு வந்து அந்த வருஷம் தோத்துட்டு தான் வராங்க. ஃபோர்டு தோத்ததுனால ஃபோர்டோட தலைவர் வந்து செல்ஃபியை வந்து கூப்பிடுறாங்க. ஏன் நம்ம தோத்தோம், நீ வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொன்னியே, நம்ம ஏன் தோத்தோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு செல்ஃபி வந்து சொல்கிறாரு, ஒரு காரணம் விடாமல் எல்லா காரணத்தையும் சொல்கிறாரு. நான் வந்து இங்கே வந்து டிசிஷன் எடுக்கிறதே இல்லை, நான் ஒரு டிசிஷன் எடுத்தால் அதை மாற்றுறதுக்கு இங்கே பல பேர் இருக்காங்க, எனக்கு முழு சுதந்திரம் வேணும், சுதந்திரம் இருந்தால் தான் இந்த ரேஸில் வந்து ஜெயிக்க முடியும். இது மாதிரி பல பேர் வந்து உள்ளே வந்து மூக்கை நோத்திக்கிட்டே இருந்தாங்கன்னா இந்த ரேஸில் நம்மளால் ஜெயிக்கவே முடியாது, எப்போதும் ஃபெராரி தான் ஜெயிச்சிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம ஜெயிக்கணும்னா எனக்கு வந்து முழு சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீ சொல்கிறது எனக்கு புரியுது, ஆனால் அந்த வைஸ் பிரசிடென்ட்டுக்கு ஏன்னு தெரில கென்னை பிடிக்கவே இல்லை, அதனால தான் வந்து அவன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஃபோனோட தலைவர் கேட்குறாரு, கென்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஒருவேளை ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எழுப்பு உனக்கு தான் முழு சுதந்திரம், யாரும் வந்து இதில் மூக்க நுழைக்க முடியாது அப்படின்னு வந்து ஃபோனோட தலைவர் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறமேலுக்கு இப்போ ஒரு காம்படிஷன் இருக்குது, அந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்டு கென்னு ஜெயிச்சிட்டாங்கன்னா எனக்கு முழு சுதந்திரம் வேணும் அப்படின்னு வந்து செல்ஃபி கேட்குறாரு. ஒருவேளை கென் ஜெயிக்கலைன்னா என்னோடய மொத்த கம்பெனியை நான் உங்களுக்கே எழுதி தந்துடுறேன், என்னோடய மொத்த கம்பெனி ஷேரை வந்து உங்களுக்கே எழுதி தர்றேன், என்னோடய கம்பெனியை வந்து நீங்களே ஓன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்காக அவரோட ஃப்ரெண்டு கென்னுக்காக வந்து அவரோட மொத்த கம்பெனியுமே வந்து பெட்டாக வைக்கிறாரு. அந்த ரேஸ் எப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் சொல்கிற ரேசரும் செல்ஃபி சொல்கிற ரேசரும் கென்னு வந்து உள்ளே இறங்குறாங்க. உள்ளே இறங்கி வந்து யார் முதல்ல வராங்களோ அவங்களுக்கு தான் வந்து முழு சுதந்திரமும் வழங்கப்படும். அவங்க சொல்கிற ரேசர் தான் வந்து லெமன் ரேஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். கென் வந்து இந்த ரேஸில் ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வைஸ் பிரசிடென்ட் வந்து பல ரூல்ஸ் போடுறாங்க. அதாவது கார் ஓட்டும்போது வந்து 6000 RPMக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு ரூல்ஸ்லாம் போடுறாங்க. ஆனால் வந்து கென் வந்து ரேஸை ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. ஓட்டி முடித்ததுக்கப்புறம் அந்த டயர்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்களா, அந்த டைமில் வந்து கென் வந்து செல்ஃபி கிட்ட வந்து சொல்கிறாரு, என்னால் இதுக்கு மேலேயும் வேகமாக ஓட்ட முடியும், என்னையா இப்படி பண்ணுறீங்க, நான் வந்து இதுக்கு மேலேயும் வேகமாக ஓட்டுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கு செல்ஃபி வந்து என்ன பண்ணுறது, ரூல்ஸ் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ரேஸை ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. ஓட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் அவர் வந்து இந்த ரூல்ஸெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால ஒரு லேப்புக்கு பின்னாடி தான் இருக்கார். செல்ஃபி வந்து இதுக்கப்புறம் இப்படியே போனால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு தான் கையில் ஒரு போர்டை எடுத்து அதில் ஏதோ மார்க்கரால் எழுதி ட்ராக்குக்கு நடுவில் நடந்து போய் அந்தான சைடு காரில் நின்று அந்த போர்டை தூக்கி காண்கிறாரு. அதை வந்து கேன் வந்து படித்து பார்க்குறாரு. அதில் என்ன எழுதி இருந்துச்சுன்னா 7000 RPM, நீ சும்மா பூந்து விளையாடு அப்படின்னு எழுதி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கென் வந்து காரை சும்மா செம்மையாக ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. அவர் பின்தங்கியிருந்த ஒரு லேப்பையும் வந்து டக்குன்னு ஃபினிஷ் பண்ணிட்டு அந்த ரேஸியை ஃபஸ்ட்டாக போய் முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் வைஸ் பிரின்சரோட மூஞ்சியே வாடி போச்சு. அதுக்கப்புறம் என்ன, லெமன் ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறது நம்ம கென் தான். லெமன் ரேஸில் காரை கென் வந்து ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. ஓட்ட ஆரம்பிக்கும் போதே வந்து அவருக்கு டோர் லாக் ஆகலை. டோர் லாக் ஆகாமல் அவர் வந்து ஃபஸ்ட் லேப்பை வந்து ஒரு கையில் ஸ்டேரிங்கை பிடிச்சிட்டு ஒரு கையில் டோரை பிடிச்சிட்டு அப்படி தான் வந்து ஓட்டுறாரு. அப்படி ஓட்டி முடிச்சுட்டு அந்த லேப்பை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என்னடா இது டோரே லாக் ஆக மாட்டேங்குது அப்படின்னு கேட்குறாரு. கேட்டதுக்கப்புறம் பக்கத்துக்கு இருந்த ஒருத்தர் சுற்றியில் எடுத்துகிட்டு வந்து அந்த டோரை ஓங்கி அடித்து அதுக்கப்புறம் அந்த டோரை லாக் பண்ணுறாங்க. இந்த டோர் சரியாக லாக் ஆகாததுனால வந்து கென் வந்து கடைசியாக இருக்கார். கடைசியாக இருக்கும்போது டோர் லாக் ஆனதுக்கப்புறம் எல்லா கார்களையும் மிந்திக்கிட்டு போயிட்டு லாஸ்ட்டாக ஃபெராரி கார் வந்து ஃபஸ்ட்டாக இருக்குது. ஃபெராரி கார்கிட்ட போய் நிற்கிறாரு. அவர் வந்து 7000 RPM வந்து டச் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்காரு. நல்லா இன்ஜினை புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தரால் தான் அந்த 7000 RPM வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் மற்ற எல்லாருனாலையும் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த 7000 RPMல கென் வந்து காரை ஓட்டிகிட்டு போய் ஃபெராரிக்கிட்ட போய் நிற்கிறாரு. ஃபெராரியும்
ஃபோர்டும் வந்து ஒரே ஈக்குவலாக போயிட்டுருக்கு. இந்த டைமில் வந்து கென் வந்து 7000 RPM போயிட்டுருக்காரு, ஃபெராரியை வந்து மிந்த பார்க்குறாரு. அந்த டைமில் வந்து ஃபெராரி டஃப்பு கொடுத்தே ஆகணுமே அப்படிங்கிறதுக்காக வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 7000 RPM வந்து டச் பண்ணி அந்த டிரைவர் ஃபெராரியோட டிரைவர் வந்து ஓட்டுறாரு. இப்படி ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது அந்த இன்ஜினை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அதை புரிஞ்சுக்கிட்டு ஓட்டாததுனால வந்து இன்ஜின் பிளாஸ்ட் ஆகுது, இன்ஜின் வந்து வெடிக்குது. வெடித்ததுக்கப்புறமா ஃபெராரியோட கார் வந்து எல்லாத்துக்கும் கடைசியில் போயிடுச்சு. அப்புறம் என்ன, ஃபோர்டு தான் வந்து முன்னாடி போய்கிட்டு இருக்குது. மொதல் இடத்துல, ரெண்டாவது இடத்துல, மூணாவது இடத்துல, மூணு இடத்துலையுமே வந்து ஃபோர்டு தான் இருக்குது. அந்த காரோட கதையை வரிசையாக சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நடுவில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அதாவது என்னென்னா, இந்த ரேஸில் வந்து ஃபெராரியோட மூணு கார்கள், ஃபோர்டோட மூணு கார்கள் இறக்குனாங்க. அந்த மூணு கார்களும் தான் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் மற்ற கம்பெனிகளும் இருக்குது. ஆனால் இங்கே முக்கியமான போட்டியே வந்து ஃபெராரிக்கும் ஃபோர்டுக்கும் தான் நடக்குது. ஃபோர்டோட கார்கள் மொதல் இடத்துல, ரெண்டாவது இடத்துல, மூணாவது இடத்துல, மூணு இடத்துலையுமே ஃபோர்டோட கார்கள் தான் இருக்குது. இப்போ வந்து கென் வந்து எல்லாத்தை விடையும் 3 laps வந்து முன்னாடி இருக்காரு. இந்த சமயத்தில் வந்து செல்ஃபி கிட்ட வந்து ஃபோர்டில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து ஒன்று சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு செல்ஃபி வந்து ரொம்பவே சண்டை போடுறாரு. அதெல்லாம் முடியாது, அது எப்படி முடியும், ஒரு ரேசருக்கு வந்து அதெல்லாம் விட்டு கொடுக்குறதா முடியாது, அது எப்படி தன்னோட புகழையும் பேரையும் தன்னோட திறமை வந்து எப்படி வந்து இன்னொருத்தனுக்கு விட்டு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி முடியாது அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாரு. அதுக்கப்புறமா கென்னுக்கு பதிலாக இன்னொரு டிரைவரை மாற்றுறாங்க. ஒரு டிரைவரால் வந்து 24 மணி நேரமும் காரை வந்து ஓட்டிக்கிட்டே இருக்க முடியாது. அதுக்காக வந்து அவர் கொஞ்சம் பிரேக் எடுக்கிறதுக்காக இன்னொரு டிரைவரை வந்து கொஞ்சம் மாற்றி விடுவாங்க. அந்த டைமில் வந்து கென்னுக்கிட்ட வந்து செல்ஃபி வந்து சொல்கிறாரு, இது மாதிரி சொல்கிறாங்க, மொதல் இடத்துல, ரெண்டாவது இடத்துல, மூணாவது இடத்துல, மூணு இடத்துலையும் ஃபோர்டு தான் இருக்குது, மூணு கார்களும் ஒன்றா வந்தால் ஃபோர்டுக்கு பெருமை, அவங்களுக்கு வந்து சேல்ஸ் வந்து அதிகமாகவும் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு கென் வந்து நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதில் நான் என்ன சொல்கிறதுக்கு, நீ வந்து உன்னோட முழு திறமையும் காட்டு, நீ தான் இன்றைக்கி ரேஸில் ஃபஸ்ட்டாக வர அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கென் வந்து கார் எடுத்து ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொரு லேப்லேயும் அவரோட ரெக்கார்டே அவரே முறியடிக்கிறாரு. ஒரு லேப்பில் 1 நிமிஷம்னா அடுத்த செகண்ட் வந்து 5 செகண்ட் கம்மியாக வருது, அடுத்த லேப்பில் வந்து 5 செகண்ட் கம்மியாக வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுலேயும் அவரோட ரெக்கார்டை அவரே முறியடிக்கிறாரு. அந்த அளவுக்கு வேகமாக காரை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. கடைசி டைமில் வந்து செல்ஃபிக்காக, அவரோட நண்பருக்காக அவர் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. பிஸ்னஸ்னால் டீம் ஒர்க் தானே, நமக்காக நம்ம ஃப்ரெண்டு எவ்வளோ பண்ணியிருக்காங்க, நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்டுக்காக இதை வந்து விட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணிட்டு அவர் வந்து விட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அவரோட காரை வந்து ஸ்லோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. மூணு கார்களுமே ஒன்றா வந்து ஃபினிஷிங் லைனை போய் டச் பண்ணுது. டச் பண்ணதுக்கு அப்புறமா கென் வந்து முதலிடம் இல்லை, 2வது இடம், வேற ஒருத்தர் தான் முதலிடம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் வந்து சூடு பண்ணிட்டாங்க. கென்னோட முகத்துலேயும் செல்ஃபியோட முகத்துலேயும் வெற்றிக்கான சந்தோஷமே இல்லை. ஏன்னா தான் என்னோட ஃப்ரெண்டுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை எல்லாமே வந்து இன்னொருத்தருக்கு கிடைக்குது அப்படின்னு நினைக்கும்போது அவரால் அது தாங்கிக்கவே முடியல. உடனே செல்ஃபி வந்து கென்கிட்ட சொல்கிறாரு, நான் வந்து இதை வந்துட்டு சொல்லியிருக்கவே கூடாது, உங்ககிட்ட சொல்லவும் தான் வந்து நீ வந்து காரை ஸ்லோ பண்ண, நான் சொல்லாமல் இருந்திருந்தேன்னா நீ உன்னோட முழு திறமையை காட்டியிருப்ப அப்படின்னு சொல்கிறாரு. நீ எதுவும் கவலைப்படாத, நான் ரேஸ் ஓட்டினது உனக்காக, நான் ஒன்று அவங்களுக்காக ரேஸ் ஓட்டல, உண்மையான சாம்பியன் யார் அப்படின்னு உண்மையான ரேசருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நடந்து போகிறாங்க அந்த ட்ராக்லேருந்து. அதுக்கப்புறம் தொடர்ந்து 5 வருஷம் அந்த ரேஸில் ஃபோர்டு தான் ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரேஸ் 5 வருஷம் ஜெயித்ததுக்கப்புறமா அந்த ரேஸில் ஃபோர்டும் ஜெயிக்கலை, ஃபெராரியும் ஜெயிக்கலை. கென் வந்து அந்த கட்டுப்படுத்த முடியாத 7000 RPM வந்து ரொம்ப அசால்ட்டாக கட்டுப்படுத்துறாரு. அவர் வந்து அந்த 7000 RPM தாண்டி அந்த காரை வந்து ஓட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோதனை பண்ணார். அந்த டைமில் வந்து இன்ஜின் வெடித்து கென் வந்து இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்டு வந்து சோகத்தில் முழுகிறாரு. நம்மளால தான் நம்மளோட ஃப்ரெண்டுக்கு வந்து இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு ரொம்பவே சோகத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் வந்து அவரோட கம்பெனியில் வேலை பார்க்குற ஒருத்தர் வந்து, நீங்கள் இப்படியே இருக்க வேணாம், நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்டை பற்றி சொல்லுங்கள், அப்போ தான் வந்து அவரோட திறமை வந்து எல்லாத்துக்குமே தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவரோட அட்வைஸை கேட்டு அதுக்கப்புறம் வந்து அவரோட ஃப்ரெண்டை பற்றி வெளியில் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் கென்னை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரிய ஆரம்பிச்சது. இந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு ஒரு படம் கூட எடுத்திருக்காங்க, ஃபோர்டு விசஸ் ஃபெராரி. டைம் இருந்தால் அந்த படத்தையும் பாருங்கள். அந்த படம் வந்து தமிழில் இல்லை, இங்கிலீஷில் தான் இருக்குது, முடிஞ்சால் அதை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். யாராச்சும் முக்கியமாக கார் லவர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும்.